என் பேர் கார்த்திக். த ட்ரீம் கிளப் ஆக்டிங் ஒர்க் ஷாப் 2 டேஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணேன். ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். வி ஹேட் ஆல்சோ ஹேட் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தெரியாத நிறைய அன்னோன் விஷயத்தை வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நான் லேர்ன் பண்ணேன். காஸ்டிங்னா எப்படி வந்து எடுக்கிறாங்க, காஸ்டிங்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், கெரியர் எப்படி பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ட்ரீம்ஸ் கிளப்புக்கு வந்து என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக, தியரட்டிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி. இதில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணது தான் நல்லா இருந்தது. ஸோ யூனோ, தியரட்டிக்கலாக என்ன நம்ம படித்தாலும் இது பண்ணாலும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த ஸ்டேஜ் ஃபியரும் இருந்துச்சு எனக்கு பேசிக்காக, ஆக்சுவலாக அதுவும் போச்சு எனக்கு போச்சு, லைக் ஃபுல்லாக போல, பட் அது ஓவர் கம் பண்ணுற ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிச்சு. இன்ட்ராக்டிவாக இருந்ததுனால எங்களால் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. இருந்து நான் போகும்போது ஒன் திங் ஐ டேக் என்னன்னா, என்னாலையும் முடியும், நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அண்ட் அதை தான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. ஐ ஹேட் அ வெரி குட் டைம், இட் வாஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன், அண்ட் எல்லாருக்குமே ஹெல்ப் ஆச்சுன்னு நான் நம்புகிறேன். லவ் த இன்சைட்ஸ் ஃப்ரம் லோகேஷ் சார் அண்ட் தி ஆக்டர்ஸ், தி கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஷரண்யா மேம் இஸ் வெல். இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி என்டர் ஆகலாம், யாரெல்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரி கான்டாக்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுனால தான் நாட் ஓன்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் பட் யூ கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ், ட்ரஸ்ட் அண்ட் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் ஆல்சோ டு த க்ரௌட். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஐ தேங்க் த பீப்புள் ஹூ ஹவ் ஆர்கனைஸ் திஸ். சினிமாவில் ஒரு வே வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணிங்கன்னா பி த பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்களோட ப்ராசஸ் என்ன, ஸோ இதெல்லாம் அவங்க மூலமாக டேரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது, ஒரு இன்டர்வியூ இல்லாமல் டேரக்டாக அவங்க கூட பேசுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒரு ஃப்ரெஷராக எப்படியெல்லாம் ஆக்டிங்குள்ளே போகலாம், ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது இந்த ஒர்க் ஷாப் மூலமாக. ரைட்டர், ஸோ இந்த இங்கே வந்து நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் பேசிக்கலாக வந்தேன். ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது, ஆக்டர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள், டிஸ்கவரிஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த ட்ரீம் கிளப் ஆக்டிங் ஒர்க் ஷாப் மூலமாக எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிது, அண்ட் இங்கே வந்தது மூலமாக நிறைய பேரை மீட் பண்ணேன். அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சஸ் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்து ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தேன். ஒவ்வொருத்தவங்களோட பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டேலண்ட்டை பார்த்தேன், அது மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக. டெஃபினெட்லி இதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் ட்ரீம்ஸ் கிளப் கண்டக்ட் பண்ணுற எல்லா ஒர்க் ஷாப் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். லேர்ன் மெனி நியூ திங்ஸ், எப்படி ஆக்ட் பண்ணணும், எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த மாதிரி தரணும், அண்ட் ஐ கேம் டு நோ மெனி பீப்புள் ஹியர். ஐ எம் ஃபீலிங் கிரேட்ஃபுல், தேங்க்ஸ் டு த டீம். ஆக்சுவலி ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம், ஆனால் வந்து ஒரு விஷன் இருக்காது, ஒரு ஒரு கிளியராக வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆச்சு. ஆக்சுவலி ஐம் ஆஸ்பிரிங் டேரக்டர் ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லோ அதை விட ஆக்ட்ரஸ் வரவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல். ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே ஒரு ஆக்டர்கிட்ட போய் நான் நடிக்க வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இன்புட் எனக்கு கெயின் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து இன்னும் வி வாண்ட் மோர் ஒர்க் ஷாப்ஸ் லைக் திஸ் இன் டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் எல்லாத்திலையும். இன்னும் எவ்வளோ ஒர்க் ஷாப் வந்தாலும் வி ஆர் ரெடி டு சப்போர்ட். தேர் வர் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், தியரியும் இருந்துச்சு அண்ட் தென் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். மேபி இந்த ஒர்க் ஷாப் இன்னொரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கலாமோனு தோணுது, பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் ஷேரிங் தட் ஹேப்பன்ட் அஸ் வெல் அஸ் த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தட் ஹேப்பன்ட். இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ டெஃபினெட்லி ஐ லுக் அவுட் ஃபார் மோர் ஒர்க் ஷாப்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபார் ஆல் அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்.